ஸ்ரீராசி என்பர்களே, சில நேரங்கள் யாராவது நம்மளை நம்பி ஒரு தொழில் பண்ணுறா, யாராவது நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை பண்ணுறா, உங்கள் பேரில் வச்சு அந்த தொழில் பண்ணுறோம், உங்கள் பேரில் வச்சு அதை பண்ணுறேன், நீங்கள் இதை சொல்லுங்கள் இது பண்ணலாமா வேண்டாமாங்கும் போது அதை ஆராய்ந்து கரெக்டாக பதில் சொல்லணும். யதார்த்தமாக நம்ம சொல்லி விட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது லாஸ் ஆகிடுதுன்னா கஷ்டமாக போகும். நீங்கள் வழியில் போகிறவா கூட பார்த்துட்டேன்னா இந்த ரூட் எப்படின்னு கேட்பா, நம்ம இப்போ தெரியுதோ இல்லையோ சில பேர் கை காமிச்சிருவா, கஷ்டப்பட்டு அங்கேருந்து போய் திருப்பி அங்கேருந்து இன்னொரு ரூட்டுன்னு சொல்லி அவங்க எவ்வளோ வருத்தப்படுறது உண்டு. அந்த மாதிரி தெரிந்து அல்லது தெரியாத ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடப்படாது, அதாவது தெரியாமல் அந்த காரியத்தை சொல்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவாள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல பயன்கள் உண்டு. இருப்பினும் ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு வேண்டிட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டோமேங்கிற யோசனைகள் இருக்கக்கூடாது. வாடகைக்கு வீடு விட்டுருக்கா, காம்ப்ளெக்ஸ் விட்டுருக்கா, வாடகைக்கு வரலையேன்னு வருத்தப்பட்டுருவாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் சேர்ந்து வரும். திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். மேலும் புதிய இடங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் வருங்காலத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.